காலையில் எந்திரிச்சோட நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம இரண்டு கைகளை வச்சு நம்ம கையை பார்ப்போம். இது ஏற்கனவே ஆன்மீகத்தவரில் நம்ம பார்த்துட்டோம். அடுத்தது முகம் கை கால் கழுவிட்டு நேராக வந்து பின் வாசலை திறந்து அதுக்கப்புறம் முன் வாசலை திறப்போம்னு சொல்லுவோம். இந்த முன் வாசலை திறக்கும் பொழுது நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டோம்னா, சாதாரணமாக உள்கூட தான் இந்த முன் வாசல் நம்ம வச்சுருப்போம் இல்லையா. நம்மளுடைய கதவுகள் ஒன்று இரண்டு கதவாக இருந்தால் இரண்டு கதவு இருக்கும், இல்லைன்னா உள்ளேருந்து திறப்போம். மேக்சிமம் பார்த்துட்டுலாம் நிறையா வீடுகளில் வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் காலை நேரங்களில் எழுந்திரிச்சு இந்த கதவை திறக்கிறது வழக்கமாக இருப்பாள். அப்போ முகம் கை கால் எல்லாம் கழுவிட்டு காலையில் திறக்கும் பொழுது ஓம் வரலக்ஷ்மீ நமஹ வரலக்ஷ்மீ நமஹ வரலக்ஷ்மீ நமஹ வரலக்ஷ்மீ நமஹ வரலக்ஷ்மீ நமஹன்னு 11 தடவை ஜபிச்சா போதும். எங்கிருந்து அம்பாள் வருவா, வெளியிலிருந்து அந்த பிரம்ம முகூர்த்த தேவியாகப்பட்டவள் சரியாக இருந்து காத்திருந்து வீட்டுக்குள்ளே வருவாள் இல்லையா. வீட்லேயும் லக்ஷ்மி தேவி இருப்பாள், ஆனால் வீட்டில் மகாலட்சுமி நித்திய நிவாசம் பண்ணுவாள். லக்ஷ்மி மட்டும் ஒரு இடத்துல இருக்கவே மாட்டாளாம், கடந்து கடந்து போவாளாம். எப்படி ஒரு ஆற்றங்கரை போயின்னு இருக்கும்போது அந்த ஆற்றங்கரையில் ஒரு தடுப்பு வச்சுதுன்னா அதை தாண்டி அது வருதோ, அதே போன்று அம்பாளாகப்பட்டவள் பெருகி வரக்கூடியதாக இருந்துருப்பா, கவலையே பட வேண்டாம். அதனால் காலையில் எந்திரிக்கும் பொழுது கை கால் முஞ்சிலாம் கழுவிட்டு கதவை திறக்கும் பொழுது வரலக்ஷ்மீ நமஹ வரலக்ஷ்மீ நமஹ வரலக்ஷ்மீ நமஹங்கிற மந்திரத்தை 11 முறை ஜெபித்து கதவை திறந்து பாருங்க. மகாலட்சுமி நித்திய வாசம் செய்வாள். நிச்சயமான சில நேரங்களில் சுப சகுனமாகவே உங்களுக்கு இருக்கும், உங்களுக்கே தெரியும், நல்ல பாசிட்டிவ் வைப்ரேஷன் உங்களுக்கு தெரியும், அம்பாளுடைய அனுகிரகம் பூர்ணமாக கூடி வரும்னு சொல்லும். இது வரைக்கும் ஆன்மீக தகவலில் பார்க்காத அற்புதமான செய்தியை நான் சொல்லியிருக்கேன். பெண்கள் வீட்டில் லக்ஷ்மி கடாட்சம் கிடச்சா என் குழந்தை நன்னா இருப்பா, என் கணவர் நன்னா இருப்பா, என்னுடைய அம்மா அப்பா நன்னா இருப்பா, என் தம்பி நன்னா இருப்பா, தனக்குன்னு இருக்கா இல்லை, இல்லை மற்றவங்கள்லாம் நல்லா இருக்கணும்னு நினைக்கக்கூடிய ஒரு மனசு. ஆக கதவை திறக்கும் பொழுது மகாலட்சுமியை நினச்சிட்டு, இந்த வரலட்சுமியை நினச்சிட்டு இருந்தால் வரலட்சுமி வந்து நின்று அனுகிரகம் செய்வாள்னு சொல்லி இன்னைக்கு ஆன்மீக தகவல் தாந்திரிக பிராயசத்தில் ஒரு அற்புதமான செய்தியை பார்த்தோம். இப்படி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு முக்கியமான விஷயங்களை பார்க்க போகிறோம்னு சொல்லி நிகழ்ச்சியை பார்த்துன்னு இருக்கக்கூடிய உலகெங்கும் இருக்கக்கூடிய புதியுகம் நேயர்களுக்கு இந்த பக்திமயமான விஷயத்தை பயன்படுத்தி நிச்சயமாக மகாலட்சுமியுடைய அனுகிரகம் பெறுக வேண்டி மீண்டும் ராசி பலன் நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெறும் ஜோதிஷாச்சாரியார் மகேஷையர். நன்றி. வேல் வேல் முருகா, வெற்றி வேல் முருகனுக்கு அரஹரோகரா. நன்றி.